கூடி துப்பாக்கிச் சூட்டின் போது பணியில் இருந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டின் போது பணியில் இருந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டின் போது பணியில் இருந்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் என்று ஏற்கனவே சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறியிருந்தார். இந்நிலையில் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டின் போது பணியில் இருந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டினுடைய விவகாரம் குறித்து அருணா ஜெகதீசனுடைய அறிக்கையானது சட்டப்பேரவையில் 2 நாட்களுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டின் போது பணியில் இருந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இன்ஸ்பெக்டராக இருந்த திருமலை என்பவரை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நெல்லை மாவட்ட சமூக ரீதி மனித உரிமைகள் உதவி ஆணையராக இருக்கிறார் திருமலை. இந்நிலையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.